ஓம் மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களே நேர்கள் இந்த வீடியோவில் ஒரு வாஸ்து சம்மந்தப்பட்ட தகவலை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு வீடு கட்டி குடியிருப்போம் அல்லது ஒரு மனை வாங்கி வச்சுருப்போம் அப்படி வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய மனைக்கு பக்கத்தில் ஒரு காளி நிலம் ஏதாவது இருக்கும் அந்த நிலம் விலைக்கு வருகிற போது அந்த மனைக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க நீங்களே வேணால் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு சாய்ஸ் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் உங்களுக்கு தெரிவிக்கப்படலாம் உங்களுக்கே கூட அந்த மனையை வாங்கிக்கிட்டால் கொஞ்சம் விஸ்தீர்ணமாக வீட்டை கட்டிக்கலாம் இங்கே காரை பார்க் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம அதை கார் பார்க்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்படிங்கிற மாதிரியான சில ஐடியாஸ் உங்களுக்கு வரலாம் ஆக இப்படி நீங்கள் வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளி மனை விளக்கி வருகிற போது அதை வாங்கலாமா அது வாங்கினா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா விருதிகளை கொடுக்குமா வாஸ்துகளின்படி அது நல்ல முன்னேற்றத்திற்கு உண்டான அறிகுறிகளாக என்று சொல்லுகின்ற ஒரு சில செய்திகளை பற்றி இப்போ பார்ப்போம் இதில் குறிப்பாக இதில் போர்டில் நான் ஒரு படம் போட்டு வச்சுருக்கிறேன் ஏபிசிடின்னு போட்டிருக்கிறேன் இதை வந்து ரோடுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஆக இந்த ஏபிசிடிங்கிறது பொதுவாக வரிசையாக மனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோமே நீங்கள் வந்து அந்த பீங்கிற இடத்துல விரி வீடு கட்டி குடியிருக்கிறீங்க அப்போ இந்த பிங்கிற இடத்துல வீடு கட்டி குடியிருக்கிற போது இந்த மனை என்பது தெற்கு பார்த்துருக்கிறதாகவே வச்சுக்கோங்களேன் ஆக அந்த தெற்கு பார்த்துருக்கக்கூடிய உங்களுடைய இடத்திற்கு கிழக்கு பக்கத்திலே உங்கள் எல்லையை ஒட்டி ஒரு மனை காளி மனையாக இருந்து விளக்கி வருமானால் கண்டிப்பாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வாங்கிக்கொள்ளலாம் மிக அதிகபட்ச நன்மைகளை கொடுக்கக்கூடிய விருதிகள் உங்களுக்கு வந்து சேரும் காரணம் உங்கள் இடத்துக்கு கிழக்கு பக்கத்தில் எம்டி இடம் வரப்போகுது அதை நீங்கள் கார் பார்க்காக பயன்படுத்தலாம் இல்லை ஒரு தோட்டம் வச்சுக்கலாம் பூந்தோட்டம் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வருங்காலத்தில் இன்னும் கொஞ்சம் ஒட்டி இன்னொரு வீட்டை கட்டலாம் இந்த காம்பவுண்ட் வாழை எடுத்துகிட்டு ஒரே காம்பவுண்டாக அதை மாற்றிக்கொள்ளலாம் இப்படிப்பட்ட பல ரூபங்களில் இந்த ஏ என்று சொல்லக்கூடிய மனை உங்களுக்கு மிக உசிதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மனையாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இப்படிப்பட்ட மனையை வாங்கி இந்த நடுவில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வாழை எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே ஒரே வீடாக மா மனையை மாற்றி இந்த மூலையில் ஒரு போர்வெல் போட்டு அல்லது கிணறு வச்சு கம்ப்ளீட்டாக இங்கேருந்து தண்ணியை கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற விதத்தில் அந்த மனையை நீங்கள் அமைத்து கொண்டீர்களானால் உறுதியாக இந்த பி என்று சொல்லக்கூடிய வீட்டில் தெற்கு பார்த்த வீட்டில் குடியிருந்த உங்களுக்கு இந்த ஏ என்று சொல்லக்கூடிய கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனை வந்த பிற்பாடு அதிகபட்ச நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சி உங்கள் இருக்கக்கூடிய இளையவர்களின் முன்னேற்றம் உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றம் கல்வி கல்விக்கு தகுந்த பெரும் பதவிகள் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இப்படி அநேக நல்ல பலன்கள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கும் கிழக்கு பக்கம் என்று சொல்லக்கூடியது இந்திரனுக்கு சொந்தமாக இருக்கிறதுனால அந்த இந்திர மூளை என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு பலம் பெற்றிருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மிக அதிகபட்ச நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற அதுவும் குறிப்பாக இந்த மனையை வாங்கிய பிற்பாடு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய பண பலத்திலே நீங்கள் சற்று நல்ல முன்னேற்றத்தை பார்த்து பயணித்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற விதத்தில் இந்த மனை உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனையாக வரும் சரி இதே வந்து நீங்கள் இருக்கக்கூடிய மனைக்கு கிழக்கு பக்கத்தில் வாங்கினா இப்போ சொன்னது சரி ஒருவேளை இந்த பி என்ற இடத்தில் நீங்கள் வீடு கட்டி உங்கள் வீடு தெற்கு பார்த்துருக்குமானால் இந்த மனைக்கு அட் மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சி என்று சொல்லக்கூடிய இந்த இந்த நிலம் வந்து காலி நிலமாக இருந்து இதை போய் நீங்கள் வாங்கணும் இது நல்ல வில போகும் நல்ல நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணலாம் இப்படிங்கிற நோக்கத்தில் இந்த சி என்று சொல்லக்கூடிய மனையை நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் இது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக அமையும் குறிப்பாக சொல்லணும்னா குறிப்பாக இந்த மனையை வாங்கினதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ள கலாட்டாக்கள் நடக்கும் இல்லை கருத்து பேதங்கள் வரும் இல்லை வருமான குறைபாடுகள் வரும் முன்னேற்றத்தில் தடைகள் ஏற்படும் இப்படிப்பட்ட நிறைய குளறுபடிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போது இது நாங்கள் இப்படி சொல்லுகிற போது நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா சார் இது என் பேரில் இருக்குது சார் அந்த மேற்கு பக்கத்தில் வரக்கூடிய மனையை என் மனைவி பேரில் வாங்கிட்டால் என்ன சார் தப்பு டாக்குமெண்ட் ரெண்டு தனித்தனியாக வேறு வேறு பேரில் தானே இருக்கோம் இப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க ஆக டாக்குமெண்ட் வேற வேறு பேரில் இருந்தாலும் நீங்க வாழுகிறது ஒரு வீட்டுக்குள்ள உறவு கொண்டாடி கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய சொந்தங்களோடு வாழுகின்ற காரணத்தால் இந்த மனையை இப்படிப்பட்ட மனையை வாங்குவது என்பது எப்படி பார்த்தாலும் அபத்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலேயும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த காம்பவுண்ட் வாழை தட்டி எடுத்துட்டு இந்த மனையும் இந்த மனையும் ஒன்றாக்கி கிழக்கு பக்கத்தில் வீடு கட்டி கொண்டு மேற்கு பக்கத்தில் திறந்த வெளி மைதானம் எத்துக்கொண்டு அதில் பார்க் வச்சுக்கிறது கார் பார்க் வச்சுக்கிறது இல்லை வந்து நல்ல பூந்தோட்டம் வச்சுக்கிறது அதிலேயும் இன்னும் சொல்ல சில பேர்கள் வந்து இந்த மொழியில் கொண்டாந்து தென்மேற்கு மொழியில் டிரைவர் தங்குறதுக்கு வீட்டில் வேலைக்காரங்க தங்குறதுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு செட்டு போட்டு கொடுக்குறது இல்லை இந்த இடத்துல போர்வெல் போட்டு இதுக்கு பக்கத்தில் டேங்க் இருக்குது அதில் மேலே ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறது இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு அவசகுணத்தை கொடுக்கக்கூடிய கெட்ட தகவலை சொல்லக்கூடிய ஒரு கேடுபாடான அம்சங்களை கொடுக்கக்கூடிய மனையாக இருக்கும் இந்த காம்பவுண்ட் வாலை உடைச்சிட்டாலே போதும் உங்களுக்கு எல்லா கெடுதலும் வர்ற மாதிரி உங்கள் மனசே சொல்லும் ஆக இப்படிப்பட்ட அதாவது தெற்கு பார்த்த மனை உங்கள் மனையாக இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட அமைப்புகளோடு ஒரு பக்கத்தில் மனை வந்ததுன்னா இதை கவனித்து தயவுசெய்து பார்த்து வேணுமா வேண்டாமாங்கிறத தீர்மானித்து அந்த மனையை நீங்கள் வாங்கிக்கணும் எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு நம்ம முன்னுக்கு போகிறோம் இந்த கஷ்டப்பட்டு முன்னுக்கு போகிற வாழ்க்கையில் ஆசைப்பட்டு ஒரு சொத்து வாங்கினதுனால ஒரு தொல்லை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்புறம் அந்த சொத்தை வச்சுக்கிட்டு அதை விடவும் முடியாது விரும்பி வாங்கிட்டோம் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆக கிட்டத்தட்ட சொல்ல போகணும்னா சொத்து என்று சொல்லக்கூடியது நாம் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு சமம் அந்த பிள்ளைகளை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அதை ஒழுங்காக வளர்த்து ஆளாக்கி சரியான பாதைக்கு அனுப்பணுமே தவிர படார்னு ரோட்டில் போட்டு போக முடியாது அந்த மாதிரி தான் மனைகளும் இதை பார்த்து இதற்கு தகுந்தபடி நீங்கள் தெற்கு பார்த்து வீடு கட்டி இருந்தால் உங்களுக்கு மேற்கு பக்கத்தில் வரக்கூடிய மனை அவசகுணத்தையும் உங்கள் கிழக்கு பக்கத்தில் வரக்கூடிய மனை மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கக்கூடிய பாக்கியம் உண்டு இதற்கு தகுந்தபடி முடிவெடுத்து ஒரு நல்ல மனையை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க நேர்களே மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்